ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் இராக்கெட் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸ்ல இருந்து. நாம எத்தனை மாசமா வீடியோ போடாததுக்கு காரணம் சில சில பல பல காரணங்களுக்குனால அண்ணன் கொஞ்சம் பிஸி ஆயிட்டு. ஸோ உடனே ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் இராக்கெட் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸ்ல இருந்து. நாம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா பப்ளி பவுன்சர். இதோட ஜெனர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் தான், இட்ஸ் அ டிராமா. மாத்தூர் பந்தர்கர் இதை வந்து இயக்கியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை எழுதினவங்க பாத்தீங்கன்னா அமித் ஜோஷி, ஆராதனா தேப்னத் அண்ட் படத்தோட டைரக்டர் மாத்தூர் பந்தர்கரும் சேர்ந்து ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க. ஒன்னு சொல்லுத, நல்லா கேட்டுக்கட, ஆளுக்கு ஏத்தாப்புல ஏத்தனும், இல்லன்னா இடுப்பு சைடு வாங்கிக்கிடும். இந்த ஆக்க ஆறு கட்டிக்கிடுவா இவள, ஒன்னு சொல்லிக்கிட ஒரு லட்சணம் மாதிரி இருக்கா இவகிட்ட. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா அசோலா ஃபட்டேபூர்னு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல இருந்து பப்ளின்ற பொண்ணு வேலை தேடி டெல்லிக்கு வராங்க. வந்த இடத்துல நிறைய வேலை தேடி பாக்குறாங்க, ஆனா எதுவுமே அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் தான் அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பைல்வான்கள் தான் உருவாக்குற ஒரு ஊர் அவங்க ஊர். சோ அதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்களுக்கும் ஒரு பார்ல பவுன்ஸ்ல வேலை கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன கதை நடக்குதுன்றதுதான் பப்ளி பவுன்ஸோட கதை. குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி இதுல மேடம் வேலைக்கு வர போறாங்களாம். எங்க கிளப்லயே லேடி பவுன்சருக்கான வேலை ஒண்ணு இருக்கு, நீ பேசாம லேடி பவுன்சர் ஆயிரு. வந்துட்டேன் பாருவ லேடி பவுன்சர். இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா தமரா நடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான வில்லேஜ் கேரக்டர்ல போல்டா மூவ் பண்ணதுனால நமக்கு அவங்க கேரக்டரும் பிடிச்சிருக்கும். அங்கங்க சின்ன சின்ன குறும்புத்தனங்களும் அப்புறம் சில இடத்துல எமோஷனல் டாக்கும் அப்பப்போ செட் ஆனாலும் ஓரளவுக்கு அவங்களோட டோட்டல் கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாவும் கரேஜியஸாவும் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அப்ப கிட்ட மட்டும் நான் சத்தியம் பண்ணலனா வாயால பேசிட்டு இருக்க மாட்டல. உம்ம கிட்டலாம் என் கைதான் பேசிருக்கோம், ஆனா கைய கும்பிட்டு கேட்டுக்கிட்டேன். ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணை என் கூட அமிச்சிடு. பட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னதான் தமனா வந்துட்டு ஸ்டெல்லார் ஆக்ட் கொடுத்தாலும் அவங்களால படத்தோட கதையை காப்பாற்ற முடியலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா அங்கங்க பீஸ் பீஸா உடஞ்சிடும். லைக் சில சீன்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த இடத்துல இந்த படத்துல இதை வச்சிருக்காங்கன்றதும் நமக்கு ஒரு சில சந்தேகங்களும் எழுப்பிடும். ஆல்சோ பாத்தீங்கன்னா படத்துல அப்ரப்ட் கட் ஷாட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பாக்குறப்போ நமக்கு ஒரு எக்டிக்கான சீன் வரப்போ நமக்கு அதுல இருந்து ஒரு டக்குன்னு டைவர்ஷன் வந்து அந்த எமோஷன் நமக்கு ரீச் ஆகாம போயிடும். ஆல்சோ படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டகானிஸ்டோட ஜேர்னி, அதாவது தமனாவோட கேரக்டர் ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈஸியாகவே டிரைவ் பண்ண மாதிரியே இருக்கும். ஸ்டில் படத்தில் வந்துட்டு அவங்களோட க்ரோத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணி தான் மூவ் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க, அதாவது கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்துட்டு கல்யாணம் தான் ரொம்ப முக்கியன்றதை தாண்டி அவங்களும் வந்துட்டு லைஃப்பில் வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனையும் வந்துட்டு அங்கங்கே காமிச்சிருப்பாங்க. லைஃப்ல இண்டிபெண்டெண்டா இருந்து சொந்த கால்ல நிக்கணும்ங்கறதெல்லாம் முக்கியமா தோணல? முக்கியம்லாம் இல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. என் பண கல்யாணம்லாம் வேணாம்ப்பா, டெல்லி போணும், சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல வேலை. படத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டீரியோடைப் பொங்கி வழியும். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா படத்தோட மெயின் கேரக்டர் வந்துட்டு ஒரு சவுத் பாம்பே பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ல எவ்வளவு கீழே கொண்டு போக முடியும் அவ்வளவு மொக்கையா கிரிஞ்சா காமிச்சிருப்பாங்க. அந்த மூவ், அந்த ஸ்டீரியோடைபிக் மூவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா நமக்கு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். எதுக்கு இவ்வளவு கீழே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மேல கொண்டு போயிட்டு அந்த மாதிரி. இந்த படத்துல சௌரப் சுக்லா ஒரு நல்ல சப்போர்ட் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. என்னதான் அவருக்கு நிறைய சீன் படத்துல இல்லைனாலும் அவருக்கும் தமன்னாக்கும் நடுவில் வர சில சீன்ஸ் அண்ட் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அண்ட் எமோஷனலாவும் அதோட வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். மற்றபடி இந்த படத்துல நடிச்சிருக்க சில முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களும் அவங்களோட பாட்டை அதுக்கேத்த மாதிரி கரெக்டா பண்ணிட்டாங்க. இத பவுன்சர்ஸ் கிராமம்னு தான் சொல்லுவாங்க. நல்ல எதிர்காலத்துக்காக இந்த ஊர் பயிலுவ உடம்ப கல்லாட்ட வச்சிருப்பானவ சும்மா பயில்வான் மாதிரி. இந்த கதை கூட அப்படி ஒரு பயில்வான பத்தினது தான், ஆனா இது ஆம்பளை பயில்வான பத்தின கதை இல்ல, என் பொண்ணை பத்தி தான் சொல்லுதேன். சோ மொத்தத்துல பப்ளி பவுன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சாலிட் நரேட்டிவ கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா கதை மூவ் ஆன விதத்திலையும் கதையோட பேஸ எங்க கான்சென்ட்ரேட் பண்றதுன்னு தெரியாத ஒரு தருணத்திலையும் மொத்தமா சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அங்கங்க அப்பப்போ ஒரு காமெடியும் சில பன்இன்டெண்டட் டைலாக்ஸ் எல்லாம் என்னதான் ஒர்க் ஆயிருந்தாலும் இட்ஸ் ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக பாக்குற மாதிரி தான் படத்தை மொத்தமாவே வச்சிருக்காங்க. சோ இந்த படத்துல இருந்து ஒரு கருத்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னா தனிமையில இருக்கிறது ஒரு ஃப்ரீடம் கிடையாது, தனிமையில இருந்து என்ன சாதி பெரிய மேட்ரு. பப்ளி பவுன்சருக்கு இராக்கே ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 2.5 தான்.
வெல், இவங்க நினைச்சிருந்தா படத்தை காப்பாத்திருக்கலாம், ஆனா பாலங்கனத்துல தள்ளி விட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. சோ உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரிவ்யூல சந்திக்கும் வரை உங்களை நம்ம விதை பெறுவது உங்கள் ஈராக்கே.